ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகேந்திர சிங் தோனியோட மிகப்பெரிய பலமே இதுதான் அப்படின்னு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் சிஎஸ்கே அணி நட்சத்திர வீரருமான ஷேன் வாட்சன் அவர்கள் தற்போது தோனியை புகழ்ந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன காரணம் சொல்லி பேசியிருக்காங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் தோனி கிரிக்கெட் வலப்பயிற்சி கூடம் திறப்பு விழா நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக சிஎஸ்கே நட்சத்திர வீரரும் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரருமான ஷேன் வாட்சன் அவர்கள் பங்கு கொண்டு இந்த விழாவில் கலந்து கொண்டு பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. பின்னர் மாணவர்களோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்தது. மாணவ மாணவிகளின் கேள்விகளுக்கு ஷேன் வாட்சன் அவர்கள் பதிலளித்தாங்க. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஷேன் வாட்சன் அவர்கள், தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகும். தற்போதைய இந்திய அணியில் இளம் துடுப்பு மிக்க வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டுமல்லாத எதிர்காலத்தில் அவங்களுக்கு நல்ல வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் பேட்ஸ்மேன்களும் உருவாகியிருக்காங்க. இதனால் அடுத்த 10 வருடங்களுக்கு மேலாக இந்திய அணியை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. அதே போல தற்போது பிசிசிஐயின் தலைவராக கங்குலி அவர்கள் நியமிக்கப்பட இருக்காங்க. இது இந்திய கிரிக்கெட் சங்கத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம். கண்டிப்பாக அவங்க பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மகேந்திர சிங் தோனி பற்றி அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சதே போராடும் குணம் தான். அது மட்டும் இல்லாது இக்கட்டான சூழ்நிலையில சரியான முடிவுகளை எடுத்து அதை வெற்றி பெறவும் வைப்பாரு. அவர்கிட்ட இந்த போராட்ட குணம் மற்றும் நுணுக்கமான முடிவு எடுக்கும் அறிவு, இவை இரண்டும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மகேந்திர சிங் தோனியோட ஒரு மிகப்பெரிய பலமே அதுதான். அதன் காரணத்தினாலதான் அவர் இந்திய அணி ஒரு வெற்றிகரமான அணியை வழிநடத்தி ஒரு சிறந்த கேப்டனாகவும் உலாவி வந்தாரு. அவருடைய கேப்டன்ஷிப் கீழே விளையாடுறது நான் ரொம்பவே பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு ஷேன் வாட்சன் அவர்கள் பேசியிருக்காங்க. ஷேன் வாட்சனோட இந்த பேட்டி தற்போது தோனியோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.